இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய திரு இருதயத்தை பற்றிய சிந்தனைகளை செய்திகளை தியானித்து நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் நிறைந்த விசுவாசமாக நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கையை சற்று ஆழப்படுத்துகின்ற சிந்தனைகளை செய்திகளை நாம் உள்வாங்குகின்ற பொழுது நம்முடைய இதயமும் நம்முடைய விசுவாசமும் சற்று சீர்தூக்கப்பட்ட விசுவாசமாக கருதப்படுகின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதய பக்தி முயற்சியினுடைய இறையலாக்க சிந்தனையை நாம் சற்று சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றோம். இறையலாக்கம் என்பது தாயாம் திரு அவையினுடைய செயல்பாடுகளில் சிறந்த செயல்பாடாக கருதப்படுகின்றது. எந்த ஒரு பக்தி முயற்சியாக இருந்தாலும் சரி, வழிபாட்டு முயற்சிகளாக இருந்தாலும் சரி, அவற்றை இறை இயலாக்கம் செய்து, இறை இயலாக்கம் என்பது இறை அத்தகைய பக்தி முயற்சிகளில் வழிபாட்டுகளில் இறை பிரசன்னம் அசைவாடுகின்ற அந்த இறை சக்தி அசைவாடுகின்ற தன்மையை சற்று அலசி பார்ப்பது தாயாம் திருவையினுடைய சிறந்த பண்புகளுள் ஒன்றாக இருக்கின்றது. இந்த தருணத்திலே இத்தகைய திரு இருதய பக்தி முயற்சி இறையலாக்கம் செய்த நம் திருத்தந்தை 12 பத்திநாதர் மே மாதம் 15 தேதியன்று 1956 தன்னுடைய மடலிலே திரு இருதய பக்தி முயற்சியினுடைய இறையலாக்க சிந்தனைகளை உள்ளிருத்தியவராக தன்னுடைய மடலை வெளிப்பிரகடனப்படுத்துகின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இத்தகைய பக்தி முயற்சியை அவர் குறித்து காட்டுகின்ற ஒரு நாசுக்கான வார்த்தை என்ன என்று பார்த்தோம் என்றால், அன்பினால் கட்டப்பட்ட பக்தி முயற்சி என்று கூறுகின்றார். திரு இருதய பக்தி முயற்சி என்பது அன்பின் பிணைப்பால், அன்பினால், அன்பினுடைய அடிப்படையிலே அமைக்கப்பட்ட கட்டப்பட்ட பக்தி முயற்சியாக இருக்கின்றது என்பதை குறித்து காட்டுகின்றார். இந்த அன்பு அவரை சிலுவைக்கு அழைத்து சென்று சிலுவையின் மாட்சியை புரிந்து கொள்ள ஒரு சிறந்த மறைபொருளாகவும் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இத்தகைய இறையலாக்க சிந்தனையில் பயணிக்கின்ற நாம் இன்கார்னேஷன் எனப்படும் மனித அவதாரத்தை, மனித உருவேற்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் நம்மை அழைப்பு விடுக்கின்றார் நம் திருத்தந்தை 12 பத்திநாதர். இதயம் என்பது சாதாரண மனித உடல் உறுப்புகளில் ஒன்றாக அன்னை மரியாளின் கருவறையில் உருவாக்கப்பட்டு கல்வாரி பலியில் நூற்றவர் தலைவனின் கைகளினால் கரங்களினால் ஊடுருவப்பட்டு கிறிஸ்துவின் உதிரத்தில் சுடரும் மாட்சியால் விண்ணகத்தில் உதித்துள்ளார் என்ற வார்த்தையை குறித்து காட்டுகின்றார். அவருடைய இருதய பக்தி அன்பை மையப்படுத்திய பக்தி செயல்பாடாக இருக்கின்றது என்பதையும் குறித்து காட்டுகின்றார். இந்த நேரத்திலே இறையியல் தன்மையையும் மனித இயல் தன்மையையும் சற்று நாசுக்காக விவரித்து காட்ட ஆசைப்படுகின்றார். மனித தன்மையில் உள்ள இதயம் இறை வார்த்தையினால் ஊடுருவப்படும் பொழுது, மறு உருவமாக்கப்படும் பொழுது இறை தன்மையை, இறை சாயலை பெற்ற தூய இருதயமாக மாற்றப்படுகின்றது என்பதை குறித்து காட்டுகின்றார். அதாவது மனித இயல்பில் இருக்கக்கூடிய படைக்கப்பட்ட அந்த இருதயம் எவ்வாறு தூய்மையாக்கப்பட்டது என்பதை குறித்து காட்டுகின்றார். வார்த்தையாம் இறைவனின் ஊடுருவல் அன்னை மரியாளினுடைய இதயத்தை மட்டுமல்ல கருவறையிலும் விதை பதிக்கின்றது என்பதை குறித்து காட்டுகின்றார் நம் திருத்தந்தை. இயேசு கிறிஸ்து இறை தன்மையையும் மனித தன்மையையும் ஒருங்கே பெற்ற இறைவனின் மாட்சியாக விளங்குகின்றார். அவ்வாறு விளங்கும்போது இறை தன்மையில் உள்ள இதயம் வெளிப்படுகின்றது என்பதை குறித்து காட்டுகின்றார். அதேபோன்றுதான் மனித இதயத்தை கொண்டவராக மனித சாயலிலே மனித இயல்பை தன்னகத்தை பெற்று மனித சாயலை வெளிப்படுத்தி காட்டுகின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதையும் சுற்றி காட்டுகின்றார். அவருடைய புதுமையில் கூட ஒரு சில நேரங்களில் நாம் பார்த்தோமே என்றால் அந்த தொடு உணர்வு என்பது மனித சாயலையும்
குணம் பெறுதல் என்பது இறை தன்மையையும் வெளிப்படுத்துகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை தன்மையையும் மனித தன்மையையும் தன்னுடைய இதயத்தில் பெற்றவராக இருந்திருக்கின்றார் என்பதை குறித்து காட்டுகின்றார். மேலும் மனிதமும் புனிதமும் இரண்டர கலக்கும் நேரம் என்று கூட இத்தகைய புதுமைகள் வெளிப்பாடு நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது என்று கூறுகின்றார். இத்தகைய சிந்தனையை உள்வாங்கி கொண்டிருக்கின்ற நாம் இந்த மனிதமும் புனிதமும் இரண்டர கலக்கின்ற ஒரு இடம்தான் நம்முடைய தெய்வீக திருப்பலி. தாயாம் திரு அவையிலே கொடுக்கப்பட்ட மிக சிறந்த பொக்கிஷமாக பரிசாக இருக்கின்றது என்றால் அது திருப்பலி என்று மையப்படுத்தி காட்டுகின்றார். ஆண்டவருடைய தெய்வீக உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற இந்த திருப்பலி மனிதமும் புனிதமும் இரண்டர கலக்கும் நேரம் என்று குறித்து காட்டுகின்றார். எவ்வாறு என்று பார்த்தோமே என்றால் திருப்பலியில் நீரையும் இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் அடையாளப்படுத்தி காட்டுவது என்பது நீரை மனிதத்திற்கும் இரத்தமாகிய திராட்சை ரசத்தை இறை தன்மைக்கும் குறித்து காட்டப்படுகின்றது. அதாவது மனிதமும் புனிதமும் கலந்து மனிதம் புனிதமாக்கப்படுவதுதான் திருப்பலி என்பதை திருப்பலியின் மைய கருத்தையும் திரு இருதய பக்தி முயற்சியினுடைய மையம் திருப்பலி என்பதையும் நாசுக்காக தன்னுடைய மடலில் குறித்து காட்டுகின்றார். மேலும் இவருடைய சிந்தனைகளை சற்று ஆழப்பட்டு சிந்தித்தோமே என்றால் இந்த திருப்பலி என்பது திருப்பலியினுடைய நடு பகுதியிலே ஃப்ரிஃபேஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஜபத்திலே பார்த்தோமே என்றால் இதயங்களை மேலே எழுப்புங்கள் என்று கூறப்படுகின்ற அந்த குருவானவருடைய வார்த்தை உச்சரிப்புகள் கூறிய பிறகு நம்முடைய விசுவாச குரல் ஒளியினால் இதயங்களை மேலே எழுப்பியுள்ளோம் என்று நம் இதயத்தை இறைவனின் இதயத்தோடு ஒன்றர கலக்கும்போது மனித இதயம் புனிதமாக்கப்படும் நேரம்தான் திருப்பலி என்பதையும் குறித்து காட்டுகின்றார். இத்தகைய இறை தன்மையை அவர் பெற்றிருப்பதனால்தான் நாம் அவரை ஆராதிக்கின்றோம், அவரின் காயங்களை முத்தி செய்கின்றோம். புனித தாமஸ் அவருடைய சும்மா இறையியல் என்ற சிந்தனையில் கூட இறையியல் கருத்தில் கூட இத்தகைய வார்த்தைகளை பதித்தவராக சிந்திக்க அவற்றை சுட்டி காட்டி நம்மை அழைப்பு விடுக்கின்றார். என்ன என்று பார்த்தோமே என்றால் வார்த்தையின் ஊடுருவலால் இறையாமைக்கு அல்லது இறை தன்மைக்கு உந்தி தள்ளப்பட்டு தமதிருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு இறை தன்மையை பெற்றார். தம் இறை அன்பை இவ்வுலகில் நிலைநிறுத்த மனித அவதாரம் பூண்டார். அவ்வாறு மனித அவதாரம் எடுத்ததன் வழியாய் மனித உடலில் இதயம் மையமாக்கப்படுகின்றது. அத்தகைய இதயம் இறை தன்மையை தன்னகத்தே பெற்று இவ்வுலகை அன்பால் நிரப்பியுள்ளது என்பதையும் குறித்து காட்டுகின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, மேலும் ஒரு சிந்தனையை நம்முடைய சிந்தனைக்கு அசை போடுவதற்கு ஒரு சிறந்த சிந்தனையாக கொடுக்கின்றார். என்ன என்று பார்த்தோம் என்றால் 12வது பத்திநாதர் இத்தகைய இதய பக்தி முயற்சியை இதய அன்பை மூன்று அமைப்பு அன்பாக குறித்து காட்டுகின்றார். என்ன அந்த மூன்று அமைப்பு என்று பார்த்தோம் என்றால் இறை தன்மையுள்ள இதயத்தின் அன்பை, இரண்டாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பையும், மூன்றாவதாக மனித தன்மையுள்ள இதயத்தின் அன்பையும் சுட்டி காட்டுகின்றார். இந்த முதல் தன்மை இறை தன்மையுள்ள இதயத்தின் அன்பு என்பது நாம் அனைவரும் அறிந்தது போல இயேசு இறைவனின் மகன் என்பதை குறித்து அத்தகைய இறை தன்மையுள்ள இதய அன்பை குறித்து காட்டுகின்றார். முதல் இறை தன்மையுள்ள இதயத்தின் அன்பை. இரண்டாவதாக பார்த்தோமே என்றால் தொண்டு மனப்பான்மையையும் கருணை உள்ள மனப்பான்மையையும் அன்பிணக்கம் செயல்பாடுகளையும் தாராள மனப்பான்மையையும் குறித்து காட்டுவதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு என்பதை குறித்து காட்டுகின்றார். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி காலங்களிலே ஏழை எளிய மக்கள் மீது கருணை கொண்டவராக, அன்பிணக்கம் கொண்டவராக, தாராள மனம் கொண்டவராக குணம் பெற செய்கின்ற
ஒரு செயலை பார்க்கின்ற பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பை வெளிப்படுத்தி காட்டுகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. மூன்றாவது அன்பாக மனித தன்மையுள்ள இதயத்தின் அன்பை சுட்டி காட்டுகின்றார். மனித தன்மையுள்ள இதயத்தின் அன்பில் உணர்ச்சியுள்ள அன்பை குறித்து காட்டுகின்றார். ஒரு மனித சாதாரண மனித இதயம் என்பது உணர்ச்சி நிரம்பிய, உணர்வுகள் நிரம்பிய இதயமாக இருக்கின்றதை குறித்து காட்டுகின்றார். மனிதருடைய அடிப்படையிலே மனித சிந்தனைகளை உள்வாங்கக்கூடிய அந்த பக்குவம் நிறைந்த இதயத்தை பெற்றிருந்தார் என்பதையும் குறித்து காட்டி இங்கு கோடிட்டு காட்டுகின்றார். ஆம், அன்பிற்குரியவர்களே, இத்தகைய பக்தி முயற்சிகளை நாம் சிந்தித்து, இத்தகைய பக்தி முயற்சிகளை இறையியலாக்கம் செய்து, அத்தகைய பக்தி முயற்சிகளை நாம் உள்வாங்குகின்ற பொழுது நாமும் அத்தகைய பக்தி முயற்சிகளை மனம் பரப்ப செய்கின்ற ஒரு சிறந்த நபர்களாக மாறி வாழுகின்றோம் என்பதை குறித்து காட்டுகின்றது. இறையியலாக்கப்பட்ட இத்தகைய செய்தி, அதாவது திருப்பலியின் திரு இருதய பக்தி முயற்சி திருப்பலியின் மையம் என்பதை, அத்தகைய திருப்பலியே மனிதமும் புனிதமும் இரண்டர கலக்கின்ற நேரம் என்பதையும் குறித்து காட்டுகின்றார். நாமும் தெய்வீக திருப்பலியில் ஆழ்ந்த விசுவாசத்தோடு பக்தி பற்றுதலோடு பங்கேற்கின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் அத்தகைய தெய்வீக புனித பலியோடு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது புனிதமாக்கப்படுகின்றோம். ஆலயத்தை விட்டு திருப்பலி முடிந்த பிறகு நாம் செல்லுகின்ற பொழுது சாதாரண மனிதர்களாக அல்ல, இறைவனின் அருளையும் ஆவியையும் ஆசியையும் இறை தன்மையும் பெற்ற மனிதர்களாக நாம் வீட்டிற்கு திரும்பிச் செல்லுகின்றோம் என்பதை உணர்ந்து அடியெடுத்து ஆலயத்தை விட்டு அடியெடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த சிந்தனையை இறையலாக்க சிந்தனையாக, அதாவது ஒரு மனிதன் எப்பொழுது தெய்வீக திருப்பலியில் கலந்து முழுமை பெற்று அத்தகைய முழுமையின் ஆசிரை தெய்வீக திரு இருதயத்திலிருந்து பெற்று வெளியில் வருகின்றாரோ அவர் புனிதராக வருகின்றார் என்பதை குறித்து காட்டுகின்றது. சாதாரண மனிதர்கள் கூட, சாதாரண பாவிகள் கூட இத்தகைய புனிதத்தன்மையை அடைந்து விடலாம் என்பதை திரு இருதய பக்தி முயற்சி நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. திரு இருதய பக்தி முயற்சியை போன்று பல்வேறு பக்தி முயற்சிகள் தாயாம் திருவையில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இத்தகைய பக்தி, இத்தகைய திரு இருதய பக்தி முயற்சிக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கின்றது என்பதை அறிந்து இத்தகைய பக்தி முயற்சிகளை நாம் உள்வாங்குகின்ற பொழுது சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமும் ஒரு நாள் நிச்சயம் புனிதர்களாக்கப்படுகோம். சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமும் நிச்சயம் இறை சாயலை, இறை தன்மையை தன்னகத்தை பெற்று இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிரப்ப பெற்றவர்களாக, அத்தகைய அருளை பெறுகின்ற பொழுது அருள் நிறைந்தவர்களாக, மனிதர்களாக அல்ல புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் என்பதை சிந்திக்க நம்மை அழைப்பு விடுக்கின்றது இத்தகைய திரு இருதய பக்தி முயற்சி. நாமும் இத்தகைய பக்தி முயற்சிகளில் ஆழப்படுகின்ற பொழுது இத்தகைய அருளையும் ஆசிரையும் பெற்ற மனிதர்களாக அல்ல புனிதர்களாக வாழ முடியும் என்பதை மையப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தில் நடைபயில்வோம். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறுபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயால சம்மன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்திலன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத்துயரத்தில் என் அடைக்கலம் நீரே.
சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீரென்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் உழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலேயே அதரியப்பட்டு பின்னடைந்து போவேனல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தந்தருள்வீரல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமென்.